Gruesa, ¿no? என் பேர் லோகேஸ்வரன். ஓகே, பாண்டிச்சேரியிலேருந்து வரும். ரொம்ப நாளாக சத்சங்க கேட்டுட்ருக்கோம், உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறையா. சில கிளாரிஃபிகேஷன்லாம் இருக்குல்ல ஐயா. ஓகே, இது டவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா, எப்படின்னா உள் பார்வை, உள் பார்வை. இப்போது சத்சங்க கேட்டதுக்கப்புறம், சத்சங்க கேட்டதுக்கப்புறம், உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம், நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்கோம் முன்னாடி, நிறைய பார்த்துருக்கோம், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம், எவ்ரிடே எவ்ரிடே ஏதாவது ஒரு ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவதுன்றதை விட எப்பயுமே இந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு, இந்த கவனம் வருது, உள் பார்வை அப்படின்ற கவனம் வருது. ஒன்று காலையில் எழுந்து நம்ம உட்கார்ந்து அந்த ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்கள் சொன்னீங்களா ஐயா, அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில், அந்த டைம்லேயும் இதே மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்குது. அது மாதிரி மற்ற நேரத்துலேயும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்குள்ளேயோ இல்லை ட்ரைவிங்கில் இருக்கக்குள்ளேயோ, இப்போ ஏதோ ஒரு இடத்துல மனம் போயிட்டே இருக்குள்ள, டக்குன்னு ஆஹா இல்லை உள்ளே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருது. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போது நான் வந்து கவனிக்கிறேன், உள்ளுக்குள்ளே கவனிக்கிற ஒருத்தவனாகவும் இருக்குது. அதே டைமில் உள்ளே பார்க்குறப்ப ஒரு இடத்துல பேசுது, ஒரு இடத்துல பிக்சராக ஓடுது. இது ரெண்டுமே தெரியுது ஐயா. இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது. இது நம்ம அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. இதே ஆஃபீஸில் நான் சொன்ன மாதிரி ட்ரைவிங்கில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல சும்மா இருக்கிறப்பையும் இந்த மாதிரி தான் ஐயா ஒரு இது இருக்குது. இதை தாண்டி போக முடியல. இதில் என்ன என்ன இதுக்கப்புறம் இது என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஓடுறது நல்லா கிளீனாக தெரியுது ஐயா. என்ன என்ன ஒரு மனப்பதிவுகள்லாம் கரெக்டாக தெரியுதையா. அது மாதிரி பேசுறதும் பேசிக்கிட்டே இருக்கு ஐயா. இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவனிப்பவனும் நானாக தான் இருக்கேன், உள்ளுக்குள்ளே இருக்கேன். அதே விஷயம் ஒன்று வந்து எனக்கு நடந்ததோ இல்லை ஏதோ ஒன்று அதையும் நான் தான் பார்க்குறேன். பேசுறதும் எனக்கே தான் ஐயா நடக்குது உள்ளுக்குள்ளே. இது வந்துட்டு இது இந்த ஸ்டேஜில் அப்படியே என்னென்னா ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறான் ஐயா. இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. இது இது வந்து இதை தாண்டி எப்படி போக முடியும்? இப்போ நான் அதை நான் உங்ககிட்ட கேட்ட வரைக்கும் எப்படின்னா, இப்போ நான் அதை பார்த்தேன்னா அது பொய்ன்னு தெரியும், அது மறைஞ்சிரும் அப்படின்றது தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்து கேள்விப்பட்டது ஐயா. ஆனால் அப்படி எனக்கு வந்து அது மறைஞ்ச மாதிரி தெரியல, மறைஞ்ச மாதிரி தெரியல. அதை நம்ம பார்க்குறோம், இதுவும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த பேச்சு வந்து நிற்கிது ஐயா, உள் பேச்சு சில டைமில் நிற்கிது. ஆனால் இந்த பிக்சராக ஓடுறது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தோன்னாக்கா அது இல்லாத மாதிரி இருக்குது. மறுபடியும் திடீர்னு ஏதோ ஒரு மனத்தில் ஏதோ ஒன்று வருது. அது எங்கேருந்து வருதுன்றதும் நீங்கள் பார்க்க சொன்னீங்க ஐயா. அந்த மாதிரி நம்ம எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல ஐயா. தெரியல இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஒரு வெட்ட வெளி இப்படி பார்த்துட்டே இருக்கப்போ ஏதோ ஒரு லைட் பார்ட்டிகல்ஸ் இப்படி மின்ற மாதிரி இப்படி வரும் இல்லைங்க ஐயா, அந்த மாதிரி போகுது ஐயா. அந்த மாதிரி போகுது. சில டைம்ல ஒருவேளை மைண்ட்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஓடுதோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கவனிக்கிறோம் ஐயா. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வேரியஸ் டைரக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. பார்த்துட்டு இருக்கோம். நீங்க தான் அதை டைரக்ட் பண்ணணும், எது சரி இது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் இது, என்ன சொல்கிறது, ரிசர்ச் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. இது எல்லோருக்குமே வேணும். நான் வந்து போர்டுக்கு தான் போகணும், என்ன சயின்ஸ் இல்லையா? ஓகே, இன்னைக்கு தேதி போட்டிங்களா? நல்லது. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, பலப்பட்ட கண்ணாடி தான் நம்ம மனம். கோவிலில் வந்து சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு வட்டத்தில் பல பட்டைகளில் கண்ணாடி வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அப்போ வந்து இப்படி ஒன்று இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா
அப்படி இருக்கு வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கும்னா, இது கொஞ்சம் டில்ட்டடாக இருக்கும். அதெல்லாம் இந்த விளிம்புகள்லாம் குவிஞ்சு ஒரு தாமரை மலரை அந்த இதழ்களை அப்படி இது பண்ணியிருந்தா அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சென்டரில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டில் ஒரு தீபத்தை வச்சுருப்பாங்க, அந்த ஒரு ஜோதியில். முன்னாடி வந்து சிவலிங்கம் பெருசா, போட்டு இதுக்கும் ஒரு முக்கண் மாதிரி அப்படி போட்டிருப்பாங்க. கரெக்டுங்களா? பெரிய பீட்டம் சிவலிங்கத்துக்கு. இப்படி இருக்கும். இது வந்து முன்னாடி இருக்கு, பின்னாடி வந்து பல்லப்பட்ட கண்ணாடி. இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி லிங்கம்னாலே என்னன்னா குறின்னு அர்த்தம். லிங்கம்னா என்ன? ஒரு சிம்பல். கரெக்டுங்களா? இப்போ டேஞ்சருக்கு மண்டை ஓடு போட்டு ஒரு இன்ட்டு போட்டிருப்பாங்க, கெட்ட வராதே அபாயம் அப்படின்னு போட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சிம்பிள்ஸ். இந்த லிங்கம்னா என்னத்த, இது வந்து என்னதுன்னா, ஆக்சுவலாக கர்ப்ப கிரகத்தில் இது வடிவம் இல்லாத வெறும் ஒரு வழுக்கு பாறை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க, கீழே வந்து இதை வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன குறிக்கிறதுன்னா, வந்து சிவம்ன்ற பொட்டென்ஷியல் பவர், சக்தின்னு கூட சொல்லக்கூடாது, ஆம்னி பொட்டன்ட் பவர். ஆம்னி பொட்டன்ட் பவர்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தினுடைய மூலம், சர்வசக்திகளினுடைய மூலம் அது. திருப்பி சர்வசக்திகள்னா ஆகாசம்தான் வந்து இங்கே வந்து இருக்கிறது இல்லையா, அடிப்படை எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குற ஒரு பெரிய வியாபகமான ஒரு சக்தி, அதுவும் ஒரு சக்தி, அது வெளிப்பட்டு இருக்கு சரிங்களா. அது கூட வந்து இதுலேருந்து தான் வெளிப்படுற மாதிரி வெளிப்படுதுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் வெளிப்பட்ட அதுவும் இதுவே, அதே அது விட்டு வைக்கலை. ஆல் பர்வேசிவ் ஸ்கைங்க, அதுவே வந்து லிமிட்லெஸ், எல்லை இல்லாத வானம் தானே. ஆகாசம் வந்து எல்லை இல்லாதது இல்லை, அந்த எல்லை இல்லாதது வந்து இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இந்த லிங்கம் மாதிரி சிம்பிள்லெஸ்ஸாக ஆகாசத்துக்கு கூட வடிவம் இருக்கு. நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பொருளை பார்த்தாலே ஆகாசத்தை பார்க்குற மாதிரி தான் அர்த்தம். என்ன பொருள் ஆகாசத்தில் தானே இருக்கு. அந்த பொருளுக்கும் நம்மளுடைய பார்வைன்னு சொல்லப்படுற கண்ணு மூலமா பார்க்குற இடத்துக்கும் நடுவில் இருக்கிறதும் ஆகாசம் இருக்குல்ல, அதுலேயும் ஏதோ அறிவு இருக்கிறதுனால தானே இந்த பார்வை மன வழியாக அப்படி போய் அந்த பொருள் வடிவமாக அதை பார்த்து தலைகீழாக உள்ள ரெட்டினாவில் காமிக்குது, விழித்திரையில். ஸோ இப்படி வந்து டைனியஸ்ட் செல்லில் வந்து அந்த பயோவா ரிஃப்ளெக்ஷன் காமிக்குது பார்வைக்கு, இந்த விழித்திரைக்கு அப்படி காமிக்குதுன்னா அதை வந்து உள்ள உணர்றது வந்து மனம் தானே உணருது. ஒரு காட்சி வந்து அது நல்லா இருக்கு, அந்த கலர் இதே கலர் தான் நான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு கலரை பார்த்துட்டு அதை சொல்லி ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா, ஒரு துணியை வாங்குறீங்கன்னா, அந்த மாதிரி அந்த கலரை காமிக்கிற மாதிரி அந்த கலரை உணர்றது வந்து மனம் தானே. இந்த கலர் தான் எக்ஸாக்டாக பின் பாயிண்டடாக தான் ஏற்கனவே பதிச்சு வச்சுருந்தேன் அந்த பர்டிகுலர் கலர் மனத்திரையில் வீடியோவில் மேட்சிங்காக வந்து ஸ்பிளிட் செகண்டில் வந்து அதை அந்த விழித்திரையில் பார்த்த பதிஞ்ச அந்த கலருக்கு மேட்ச் பண்ணி அது சொல்லுவது இல்லை. அந்த மாதிரி இது வந்து ஆம்னிபோட்டன்ட் பாயிண்ட். இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இதுன்றது ஆம்னிபோட்டன்ஸ், ஆம்னிசியன்ஸ், ஆம்னிசைன்ஸ் ஆக்சுவலாக ஆம்னிசியன்ஸ், அப்புறம் ஆம்னி பிரசன்ஸ். நம்மளுக்கு வந்து அடிக்கடி தெரிஞ்சது என்ன, பொங்கல் டைமில் ஆம்னி பஸ்ன்னு விடுவான்,
ஆம்னி பஸ் என்னென்ன தற்செயலாக டப்புன்னு அந்த டெஸ்டினேஷனுக்கு மாற்றிடுவான். அதாவது எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய பஸ் பேர் ஆம்னி பஸ் கரெக்டாக. அந்த பஸ்ஸை திருவாரூருக்கும் அனுப்பலாம், வேறு கன்னியாகுமரிக்கும் அனுப்பலாம், நாகர்கோயிலுக்கும் அனுப்பலாம், இந்த சைடு நெல்லூர் சைடு நார்த் சைடும் சென்னையிலேருந்து அனுப்பலாம். எந்த சைடுக்கு வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கிறது பேர் ஆம்னி பஸ் அப்படின்வாங்க. இந்த ஆம்னி பொட்டன்ஸ்னால் என்ன? ஆம்னி பொட்டன்ஸ்னால் எல்லாத்தினுடைய சர்வ மேனிஃபெஸ்டேஷன் தோன்றியது அனைத்தும் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இதுவே தோன்றியவைகளாகவும் இருக்குது, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அது ஆம்னி பொட்டன்ஸ். ஆம்னி சயின்ஸ் என்ன? எல்லா அந்த தோன்றியவைகளுக்கு ஏதோ ஒரு டைமென்ஷனல் அறிவு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை தானே நம்ம வந்து எண்ணங்களாக உணர்ச்சிகளாக அர்த்தமாக மீனிங்காக எல்லாம் நம்மளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று சொன்னா ஒரு பப்பாளி வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னால் பப்பாளின்றது உடனே நம்மளுக்கு வருது. பப்பாளி ஆப்பிள்லேருந்து வேற, கொய்யாலேருந்து வேற, சப்போட்டாலேருந்து வேற, ஆரஞ்சுலேருந்து வேற அப்படின்னு அதுக்கு ஒரு பரிமாணத்தோட மீனிங்கோட உள்ளுக்குள்ளே இருக்குல்ல, அது அறிவு தானே. அந்த மாதிரி இந்த ஆம்னிபோட்டன்ட் பாயிண்ட்டே, இந்த ஆம்னிபோட்டன் சொல்லப்படுற சக்தி எல்லா பவரும் அதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா என்ன? ஒரு வரப்போகிற காலத்தில் வரப்ப காலம்ன்றது அதுக்குள்ளே கிடக்கு. காலத்தில் வரப்போகிற பெரிய ஆலமரம் இப்போ விதைக்குள்ளே இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த புள்ளிக்குள்ளே ஆலமரம் மாத்திரம் இல்லை, பிரம்மாண்டமே அந்த புள்ளி. அது வந்து இருப்பு பாயிண்ட்டே அது. அப்புறம் அது வந்து அறிவு பாயிண்ட்டாக இருக்குது, சும்மா இல்லை. ஏன்னா ஏன் அறிவு பாயிண்ட்டுன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுது தனக்குள்ளே, ஆகாசத்தை தனக்குள்ளேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறேன். அப்படின்னா ஆகாசம் டைமென்ஷனலாக மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே அந்த டைமென்ஷனுக்கு உண்டானது ஒரு அறிவு இருக்கணும்ல. ஆகாசம்னா அகாமடேட்டிங் பிரின்சிபல், இடம் கொடுக்கும் ஒரு தன்மை கொண்டது பேர் தான் ஆகாசம், கரெக்டா? ஸோ அது வந்து அந்த அளவுக்கு அது இப்போ இந்த இந்த பொருளை வந்து இந்த ஆகாசத்தில் இடம் கொடுத்துட்டே இருக்கு, ஆகாசம் டிஸ்டர்பே ஆகலை. புரியுதா? எங்கே இதை மாற்றினாலும் கொடுக்குது. ஆகாசம் அசையலை, பொருள் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி அந்த அந்த இப்போ இந்த இடத்துக்கு மாற்றினா அந்த இடத்துக்கு உள்ள ஆகாசத்தை அது நிரப்பிக்குது. அந்த இடம் வழி விட்டு கொடுக்குதோ எப்படி கொடுக்குதோ தெரில, ஆனால் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது இல்லை. அந்த மாதிரி தோன்றியவைகளுடைய டைமென்ஷனுடைய அறிவு ஞானம் இல்லை, அது இதுவாகவே இருக்குது. இதுவாகவே இருக்குது. இந்த புள்ளி ஞானமாகவும் இருக்குது, இந்த புள்ளி பொட்டன்ஷியலாகவும் இருக்குது, பவராகவும் இருக்குது. புரியுதா? அப்புறம் ஆம்னி ப்ரெசன்ட் எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம பேசிட்டு நான் விளக்கம் சொல்கிறதில் மாத்திரம் அது இல்லை, எங்கேயோ கல் வான வெளி எல்லையில்லாத அண்ட சராசரங்கள் எல்லாம் வந்து அதுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. ஆம்னி ப்ரெசன்ஸ், ப்ரெசன்ட் என்ன? எல்லா இடத்திலும். பொட்டன்ஷியல்ன்றதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டே, இது ஆம்னி ஆம்னி ப்ரெசன்ட் ஆம்னி பொட்டன்ஷியல் என்ன? இது வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல குமிஞ்சிருக்கா மாதிரி சொல்லுது. அந்த குமிஞ்சிருக்கிற தன்மை எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த எல்லான்ற வார்த்தைக்கு மீனிங்லெஸ் ஆக்கிடுது, போருமா? அதுதான் இருக்கு. அப்படி எல்லாத்தையும் கொண்டது தான் இந்த சிவலிங்கத்தை குறிக்கிறாங்க நம்ம இதில். புரியுதா? இப்போ வந்து போகிறோம். இப்போ வந்து உங்கள் கேள்வி, இதுக்கு பின்னாடி இதை வைக்கிறாங்க பல பட்ட கண்ணாடி கொண்டதில். இதில் எல்லாம் என்ன ஆகுது? இந்த நடுவில் இந்த ஸ்டாண்டில் வச்ச ஒரு இது, இதுவும் கண்ணாடி, இது எல்லாமே நிலை கண்ணாடிங்க, நிலை கண்ணாடி பல பட்டை. நிலை கண்ணாடினாலே என்ன அர்த்தம்? பிரதிபலிக்கும் ஒரு இது. புரியுதா? இப்போ இங்கே வச்சது என்னாவது? இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் சின்னதாக, இதே ஜோதி, இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன், இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா அது ஸ்லாண்டிங்காக வச்சதுனால இப்படி குமிஞ்சு இருக்கும்போது கீழே இருக்கிற ஜோதி அது ரிஃப்ளெக்ட் பண்ணது மேலே, இது ரிஃப்ளெக்ட் பண்ணது, இது ரிஃப்ளெக்ட் பண்ணது, அதே மாதிரி இதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணது, இதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணது. இதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணது, எல்லாமே ஜோதி. இங்கே இருக்கிறதே இங்கே முழுமையாக இருக்குது, இங்கே இருக்கிறதே இங்கே முழுமையாக இருக்குது. புரியுதா? எல்லா இடத்துலையும் ஜோதி 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 ஃபுல்லாக. பல பட்ட கண்ணாடியிலையும் இந்த நடுவில் வச்ச ஒரே ஒரு தீபம் பல பட்ட கண்ணாடியிலையும் தெரியுது. இப்போ வந்து உங்களுடைய கேள்விக்கு வருவோம். இதுதான் ஒவ்வொரு நீங்கள் வந்து உங்கள் சாதகம் மாதிரி நினச்சிக்கிட்டு உங்கள் கிட்டே இருக்கிற எண்ணத்தை பார்க்குறீங்க.
அந்த எண்ணத்தை பார்க்கறவனே அந்த ஜோதி. அவர் வந்து இந்த ஆம்னிபோட்டன்ட் பாயிண்ட், ஆம்னி சயின்ட் பாயிண்ட், பேரறிவு, பேரிருப்பு, பேர் உணர்வு, எல்லாமுமே பேர் ஆனந்தம், என்ன வேணா சொல்லுங்க, அது எல்லாமே பேர், 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 பெருசு, பெருசு, பெருசு. அதுக்கு அந்நியமாக ஒன்றுமே இருக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சும்மா இருன்னு நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பண்ணுறீங்க, காத்தால எழுந்து கண்ணை முடிக்கிறீங்க. கண்ணை மூடினவனே ஒரு இன்டென்ஷனா இல்லையா? கண்ணை மூடிக்கிறதே நான் இப்போ வந்து சும்மா இருக்கிறது ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு, சாமி சொல்லி கொடுத்துருக்காரு, அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கண்ணை மூடுறீங்க. கண்ணை மூடுறதே வந்து உள்ளே வந்து கண்ணை மூடுபவர் யார், அது ஒரு இன்டென்ஷன், இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷன் வந்து ஒரு செயலாக உள்ளே வந்து கன்வெர்ட் ஆகுதுங்களா, பார்ப்பவராக, உள் பார்வையாக. சரி, இப்போ அந்த பார்வை தான் இப்போ அந்த தருணம். உங்களுடைய தருணம் எப்படி இருக்குது? அந்த மூணும், ஆம்னிபொட்டன்ஸ், ஆம்னிசியன்ட், ஆம்னி ப்ரெசன்ட், இந்த சிவலிங்கம், இந்த ஜோதி வந்து இதுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்னா தனி லொகேஷன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தனி லொகேஷன், காத்தால எழுந்திருந்திருக்கேன், அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நிறைய வந்து இது இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த தன்மைகளுடைய நிறைய கன்க்ளூஷன்ஸ் இருக்கும், கரெக்டாக. அதுதான் லொகேஷன். லொகேஷன்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லாமல் ஒரு பாவத்தோடு கவனிக்க ஆரம்பிக்க போகிறீங்க, கரெக்டாக. ஆனால் அந்த கவனம் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்ஸ்டாக இல்லையா? இன்ஃப்ளூயன்ஸ்டுன்னா என்ன? சரி, நம்ம ஐயா சொன்ன மாதிரி பண்ணுவோம், சின்சியராக பண்ணுவோம், உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சங்கல்பிச்சுக்கிறது, நினைக்கிறது, கரெக்டா, நினச்சி திட்டமிட்டு இதை செய்யணும் அப்படின்னு உறுதிப்படுறது, அந்த உறுதியான நிலைப்பாடு உங்களுக்குள்ள, அது ஒரு ஆங்கிளா இல்லையா? கரெக்டா, நான் சொல்றது புரியுதா? ஃபஸ்ட்டு நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த இதுக்குள்ள வந்து ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த விளக்கை ஏற்றின உடனே இதனுடைய தீபம் வந்து இதற்கு மேலே இதை சுற்றி இவ்வளோ பல பட்டைகள் இருக்குதுனால உடனே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது, ஆட்டோமேட்டிக்காக. இங்கே ஏற்றப்பட்டவுடனே அதுக்கு முன்னாடி என்ன வச்சுருக்காங்களோ, ஜோதியை ஏற்றுறதுக்கு முன்னாடியே மீதி எல்லாம் கூட ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கும். ஜோதியை ஏற்றின பிறகு ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலே அந்த ஒளி வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பட்டையிலையும் முழுமையாக இருக்குமா இல்லையா? ஜோதி ஏன் வந்து அந்த தீபம், தீபம்னு ஏன் சொல்லப்படுறது வந்து, தீபம் வந்து வெளிச்சம் கொடுக்குது, விளக்குகிறது. விளக்குக்கு இன்னொரு விளக்கு, விளக்கம் வேண்டாமே, புரியுதா? விளக்கம்னால என்ன அர்த்தம்? வெளிச்சத்தை பரவி தன்னிருப்பையும் காமிக்கிறது, சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் காமிக்கிறது, கரெக்டா. இங்கே எதற்கு என்ன இருக்கு, எதற்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு. அதனால தான் ஒரே ஒரு ஜோதி எல்லா இடத்துலையும் தனி முழுமையான ஒரே ஒரு ஜோதி மாதிரி முழுமையாகவும் காமிக்குது, புரியுதா? பார்க்கறவன் வந்து உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும், அதாவது நீங்கள் பார்க்குறவராக கண்ணை மூடுறீங்க, அப்போவே வந்து பார்க்குறவனாக நீங்கள் திட்டமிட்டு கண்ணை மூடும் பொழுதே வரப்போதெல்லாம் கூட அதுலேருந்து தான் வரணும். அதுக்கு அன்னிமே எங்கேயும் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு செகண்ட் என்ன பண்ணுவீங்க, பார்க்குறவன்லேருந்து ஸ்பிளிட் செகண்டில் வந்து நீங்கள் வந்து இது என்ன சொன்னார், அதுக்கப்புறம் என்ன சொன்னார் ஐயா அப்படின்னு அடுத்த யோசனைக்கு வந்தீங்கன்னா பார்க்குறவன் அந்த யோசனை ஆகிட்டான், கரெக்டா? அவ்வளோ ஸ்விஃப்டாக நடக்குமா இல்லையா? நீங்கள் பார்க்குறவனுடைய இருந்தீங்கன்னா திங்கிங்கே நடக்காது. பார்த்தல் மயமாக இருந்தீங்கன்னா ஒரு 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 கவனத்தில், ஒரு உள்ள சும்மா இருத்தல, ஒரு மூமெண்ட்டில் என்னென்ன இருக்கும்? பார்ப்பவன், பார்த்தல், காட்சி, எண்ணம். எண்ணம், உணர்ச்சி, எது வேணா போட்டுங்க, அதுதானே, அதுதானே பார்க்குறீங்க. எண்ணம், உணர்ச்சி, மொத்தத்தில் வந்து அரிப்படு பொருள், கரெக்டா, ஆப்ஜெக்ட். கரெக்டா, இப்போ வந்து நீங்கள் வந்து பார்ப்பவனா இல்லாமல் வெறுமை பார்த்தல், வெறுமை பார்த்தலாக இருந்தீங்கன்னா பார்ப்பவனாக இருக்க முடியாது. பார்ப்பவன்றவன் ஃபுல் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ், கரெக்டா, ஃபுல் ஆஃப் பேக்ரவுண்ட்,
திட்டமிட்ட செயல்கள் அவங்கிட்ட இருக்கு. கரெக்டா? எதையோ நீங்க நோக்கி ஒரு இலக்கை வச்சிருக்கீங்க, புரியுதா? உங்களை கவனிக்கிறது கூட உங்களையே வந்து நீங்க ஆப்ஜெக்டிஃபை பண்றீங்க, புரியுதா? உங்ககிட்ட இருந்தா உற்பத்தி ஆக போகுது. ஒரு குழந்தைகிட்ட சொல்றோம், இந்த பாரு வாசல்ல உட்காந்துக்கோ, இந்த பால்காரன் வந்து பெல் அடிச்சுட்டே வருவான் பாருன்னா, இலக்கை கொடுத்துட்டோம், பெல் அடிச்சுட்டே சைக்கிள்ல வரணும் அவன். இதுக்கு முன்னாடியே அந்த பால்காரனுடைய உருவத்தை அவன் பார்த்தது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒருத்தன் பெல் அடிச்சுட்டே வருவான் பாலுன்னு கத்துவான், இது ரெண்டும் தான் அவனுக்கு. இது இது ரெண்டு சவுண்டு, ஒன்று வந்து பால்னு கத்துவான், இன்னொன்று பெல் சைக்கிளில் சைக்கிள் பெல் அடிப்பான். இப்படின்னு ரெண்டு குறிப்பை சொல்லிட்டா, இப்போ அதுக்கு அந்த ஆப்சர்வேஷனுக்கு, அது உட்காந்துருக்குது பால்கனியில் உட்காந்துருக்கிறதுக்கு, இதுதானே இலக்கு செட் ஆயிடுச்சா இல்லையா? இப்போ வந்து இப்போ சும்மா இருப்பன்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக தியான இன்ஃப்ளூயன்சஸில் ஏகப்பட்டது இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக இது நாள் வரைக்கும் வந்து நான் வந்து ஏதோ என்னுடைய மேன்மைக்கு பண்ணுறேன், ப்ராஜெக்ட்ஸ் பின்னாடி இருக்கும். அவங்களால இந்த தூய வெறும் பேர் இருப்பா இருக்க முடியாது, பேரறிவா இருக்க முடியாது, பேர் உணர்வா இருக்க முடியாது. கரெக்டா? அது தூக்கத்துல சாதாரணமா நடக்குது. அங்க லோகேஷன் இல்லை, எழுந்துனவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கோசரம் இதை நம்ம சொல்றோம். ஆனால் விஞ்ஞானத்தை நம்ம ஃபுல்லாக பிரித்து பார்க்குறோம் இப்போ, புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் கேள்வினால இது வருது. நம்ம வந்து இங்கே என்ன வந்து திட்டமிட்டு எதையோ போய் அடைவதற்கு எதுவுமே பண்ணல. ஏன்னா எங்கேருந்து எல்லாம் வருதோ அதுதான் இது. இந்த 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 ஜோதியை மாத்திரம் ஏற்றலைன்னா எரியாத வெறும் விளக்கு மாத்திரம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு கூட வெளிச்சம் வேணும். கரெக்டாக மெயினில் எல்லாமே இருட்டில் இருந்து தானே இந்த கண்ணாடியில் முன்னும் ரிஃப்ளெக்ஷன் வராது. கரெக்டாக இப்போ கர்ப்ப கிரகத்தில் வேற எந்த வெளிச்சமும் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த சந்நிதியில் ஒரு பல்பு கிடையாது, ஒரு விளக்கும் ஏற்றலை, ஒரு தீபமும் ஏற்றலைன்னா, அதாவது சிவலிங்கத்துக்கிட்டேயே இங்கே கூட விட்டுருங்க, அப்படின்னா எல்லாமே இருட்டு காட்பட்டுருக்கு போது, கம்ப்ளீட்டாக இருட்டு காட்பட்டுருக்குல்ல. இப்போ வந்து லோகேஷை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எழுந்து தினம் வந்து உட்காருங்கப்பா, எல்லாரையும் உலகத்தில் எல்லாரையும் என்ன சொல்லியிருக்கோம், எல்லாரும் எழுந்து உட்காருங்க. தினம் வந்து ஒரு மணி நேரம் உள்ள அஞ்சு கோஷங்கள் தான் இருக்குது. உள்ள வந்து நீங்கள் என்ன வரப்பீங்க, உலகத்து விஷயங்களாக இருப்பீங்க. அது வந்து அன்னமய கோஷம் மூலமாக ஞான புலன்கள் வழியாக உடம்பு வழியாக நீங்கள் சேகரித்த விஷயங்கள், அதை பற்றி நினைப்பு வரும். வாசலில் நிற்கிற காரை வந்து நேற்றுக்கு கவர் போட்டோமா இல்லையான்னு வரும். நாளைய திட்டத்தை பற்றி ஏதோ ஒன்று வரும், உலக சம்மந்தப்பட்டது, அதை விட்டுட்டு உள்ளே வருவீங்க. அப்புறம் பிராணமய கோஷம், அதில் வந்து எதானும் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் வேற வரும், புரியுதா? மூச்சு பயிற்சி, அந்த பயிற்சி, இந்த பயிற்சி, அப்புறம் ரெண்டு எண்ணத்துக்கு நடுவில் இருக்கிற கேப்பை பார்க்கறது, புரியுதா? இதில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இந்த நாள் வரைக்கும் பண்ண ஆன்மீகத்தில் நடக்கவே நடக்காத ஒன்றே ஒன்று என்னென்னா, பார்ப்பவனே யார் அவனுக்கு அந்நியமாக பார்த்தலும் பார்க்கப்பட்டதும் இருக்க முடியுமா, பிரபஞ்சமே இருக்க முடியுமா? உங்க கேள்வியிலையும் நடுவில் கடைசியாக ஒன்று சொன்னீங்க, ஒரு செகண்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தா ஏதோ ஒளித்தொகுளை பார்த்த மாதிரி எல்லாம் ஒரு செகண்ட் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது நீங்கள். கரெக்டா? நீங்கள் இப்போ முதல்ல உங்கள் கேள்வியில் அது வந்தது, அப்படி தான் போகும், அப்படி தான் போகணும். நீங்கள் பார்ப்பவன் இலக்கே இல்லாமல், ஈவன் சும்மாயிர் கூட நான் பண்ணலை, தியானமும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, எதுவுமே பண்ணாததுக்கு தான் அதுக்கு தான் தலைப்பை என்ன கொடுத்துருக்கோம், சும்மா இருப்பா. சொன்னது கூட ஐயா, ஓகே, இப்போ அந்த இன்டென்ஷனாக இல்லை ஐயா, ஒரு காலையில் மட்டும்தான் அந்த மாதிரின்னு இல்லை ஐயா. இப்போ நான் சொன்னதே வந்து ஒரு டெய்லி பேசிஸில், அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு டிரைவிங்லேயோ இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்குலையோ இல்லை வீட்டில் சும்மா இருக்கிறப்பையோ, ஓகே, இல்லை இன்கேஸ் டிவி ஓடுறப்ப கூட, ஓகேங்களா, டக்குன்னு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக திரும்புது ஐயா, திரும்புது. ஆமா, திரும்புது. ஆமா, ஆனா அதை நல்லா கவனிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நான் ஒரு டார்கெட் செட் பண்ணல. ஆமா, ஓகேங்களா, ஆனா கவனிச்சேன்னா எனக்கு தெரியறது இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிரதிபலிக்குது ஐயா, ஓகேங்களா, பிரதிபலிக்குது. அதே மாதிரி நடந்த காட்சிகள், முன்னாடி பதிவுகள் எல்லாமே ஓடுது ஐயா, அது மாதிரி ஒண்ணு பேசுற மாதிரி தெரியுது, உள்ளுக்குள்ள பேசுற மாதிரி இருக்கு, ஓகேங்களா, சும்மாரு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கு, அப்போ வேறு ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்குது. உடனே நம்ம கவனிக்கிறோம், அதை உள்ளுக்குள்ளே கவனிக்கிறோம். இப்போ அதை நல்லா கவனித்து பார்த்தோன்னா
ஒருத்தவன் வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒருத்தவனே பாக்குறான், அவனே வந்து பேசுறான். ஆக்டிவிட்டிஸ் ஒருத்தவனுக்கு நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, இது பேர் வந்து முப்புடிகள்னு பேரு. முப்புடிகள்னா என்ன? இந்த சீயர் சீயிங் சீன், திங்கர் திங்கிங் தாட்ஸ், டூயர் டூயிங் டீட்ஸ், புரியுதுங்களா? ஆக்டர் ஆக்டிங் ஆக்ஷன்ஸ், எல்லாம் வந்து முப்புடிகள். இந்த முப்புடிகளுக்கு வந்து நீங்க வந்து அது எங்கேருந்து வர முடியும்? நீங்க தான் அந்த முப்புடிகளாக இருந்திருக்கீங்க, அதுக்கு தான் பழகியிருக்கீங்க. உங்க மன வெளி வந்து பூரா அதுக்கு தான் பழகியிருக்கு. எழுந்த உடனே சரி அதை போய் பண்ணிடலாம், இன்னைக்கு பேசிக்க வேண்டாம் இவரோட, ஏதோ ஒன்று வரும், புரியுதுங்களா? இவரோட இன்னைக்கு பேசிக்க வேண்டாம். நீங்க தானே ஒரு கிளியரா இவரோட இன்னைக்குன்னு சொல்லி உங்க நண்பரை திட்டமிட்டு அறுதிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இவர் போய் டச்சே பண்ணிக்க வேண்டாம், ஃபோன்ல கூட நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். ஒரு வாரமா அவர் கூப்பிட்டு இருக்காரு வச்சுங்க, இன்னைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இன்னைக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஒரு அதை நினைக்கும் பொழுது, இன்னைக்கு இவரை நானுன்றவன் தான் டூயர், புரியுதுங்களா? பண்ண வேண்டான்றது தான் டூயிங். யார் கூட? அந்த பர்சன் தான் வந்து அந்த கருவே, மையக்கரு. அவரை எந்த விதத்துலையும் இந்த கான்டெக்ஸ்டில், அதே ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிறது, அதை தான் போய் தொடப்போறீங்க. அதுதான் வந்து டீடு, புரியுதுங்களா? செயல், செயல் செய்தல் செய்பவன். இந்த மூணு வந்து நீங்கள் அவர்கிட்ட பட்ட பாடுக்கு தானே இந்த டிட்டர்மினேஷன் இது. இல்லாட்டி அந்த தாட்டுக்கு உங்ககிட்ட என்ன இருப்பு இருக்க முடியும் முதல்ல? பொறுமா, இன்னைக்கு இவரை டச் பண்ணிக்க வேண்டாம். அப்பாவை நாளைக்கு பிளான் பண்ணி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போவோம், இன்னைக்கு பரவாயில்லன்னு இருக்காரு அப்படின்ட்டு எல்லா எண்ணங்களுக்கு பின்னாடியும், எல்லா செய்பவர்களுக்கு பின்னாடியும், எல்லா உணர்ச்சிகளுக்கு பின்னாடியும், எல்லா அந்த நான் பாவங்களுக்கு பின்னாடி நடக்கிற டிட்டர்மினேஷன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே அது எல்லாமே இருந்தீங்க அதுக்கு முதல்ல வரைக்கும், புரியுதா? அந்த நினைப்பு வரத்துக்கு முன்னாடி அதனுடைய சாராம்சம் தானே உங்கள் வெட்ட வெளியாகவும் இருந்திருக்கு, புரியுதா? சொல்லுது, புரியுதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாதாரணமாக நான் வந்து காத்தால சும்மா ஒரு 1 hour பண்ணுறதை கூட சொல்லலை. மத்தியானம் உட்காந்து எப்படி டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன், பார்த்துட்டே இருக்கும்பொழுதே பார்க்குறவனை ஒரு செகண்ட் வந்து ஃபுல்லாக எனக்குள்ள அப்படி திரும்பினேன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுது, கரெக்டா? ஒரு செகண்டில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அப்படின்னா என்ன, திருப்பி உங்கள் மூலஸ்தானத்துக்கு வரீங்க. எங்கேருந்து இவன் வந்தான்னு பார்க்குறீங்க, யார் இவன்னு பார்க்குறீங்க, அதுதானே அதனுடைய அர்த்தம். இப்போ யாருக்கு வந்து இன்னைக்கு இவரை போய் ஃபோனே பண்ணிக்க வேண்டாம், இன்னைக்கு இவரை டச்சே பண்ணிக்க வேண்டாம்ன்ற சங்கல்பம் அறுதிட்டு திட்டமிட்டு ஒரு நினைப்பு, புரியுதா? அந்த நினைப்பு வந்து பல பல லொகேஷனுடைய பல நாள் கண்டினியூட்டி தானே? கண்டினியூட்டி தவிர லொகேஷன் எங்கேயாவது அங்கே இருக்க முடியுமா? புரியுதா? கவனத்தில் இந்த டிட்டர்மினேஷன், உணர்ச்சியில் அதை பற்றி திட்டமிடுறது, இந்த உணர்ச்சி எப்படி செலுத்துறதுன்னு புத்தி, புரியுதா? இன்னைக்கு இவரை டச் பண்ண வேணான்னு அதை கரெக்டாக வெர்பாட்டியமாக உள்ள யோசனை மயமாக, அவருடைய காட்சி மயமாக, அவரோட நடந்த மொத்த சாரமாக நடந்த உணர்ச்சிகள் அத்தனையும் லோகேஷ் மாதிரியான ஒரு நான் என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளே கிளியராக சொல்லுது, இன்னைக்கு இவரை டச் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு நினைப்பு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவோ நினைப்புகள் எல்லாம் எப்படின்னா, அந்த ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு மூலத்தில் இருக்கிறது நான் பாவம். நான் பாவம்னாலே இது வந்து இதனுடைய கிளஸ்டர், கிளஸ்டர் என்ன அப்படியே தொகுப்பு, அந்த கிளஸ்டர்ல வந்து உணர்ச்சி மயம், உணர்ச்சின்னா என்னங்க அர்த்தம், தாக உணர்ச்சின்னா என்ன அர்த்தங்க? நிஜமாவே இந்த உடம்புக்கு வந்து வறட்சி ஆயிப்போச்சு, தண்ணி தாகம் எடுக்குது, கரெக்டா? அப்படின்னா உடம்பு ஜடப்பொருள், அந்த வறட்சி உணர்ச்சியை, உணர்ச்சினாலே உடம்பு சம்பந்தப்பட்டது, கரெக்டா? கிளியரா வந்து கிளியரான ஜடம்,
உடம்பு வந்து கிளியரான டெட் திங் ஆக்சுவலா. ஆனா டெட்டாகவும் இல்லாமல் முழுமையாக ஜடமாகவும் இல்லாமல் முழுமையான இந்த மாதிரியான பேரறிவாகவும் இல்லாமல் ஒரு பாவம் தானே ரொம்ப தாகமா இருக்கே அப்படின்னு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கே அப்படின்னு அந்த உடம்ப தானாக அபிமானிக்க வைத்து தானாக நினைக்க வைத்து முதல்ல போய் எங்கேயாவது கூலிங் ஷாப் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு அந்த உணர்ச்சியை வந்து ஜடத்தோட வந்து அறிவு தானே வந்து சேருது. அறிவு தானே ஒரு எண்ணமாகவும் பாவமாகவும், தண்ணி குடிச்சா இது தீரும் கரெக்டா. அப்படின்னா ஒரு உணர்ச்சிக்கு முன்னாடி நான் பாவம்னு ரெடியா இருக்குது, ஸ்டோர்டு பல உடல்களில் வசிச்ச அத்தனை கிளஸ்டர் ஆஃப் உணர்ச்சிகளினுடைய ஊடக வெளிப்பாடுகளை தன்கிட்ட வச்சுட்டு இருக்கு. இப்படி வந்து ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் வந்து ஒரு டிவி சேனலினுடைய ஒரே ஒரு நம்பரில் இருக்கிற ஒரு சேனல், அந்த நம்பருக்குள்ள அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மெகா சீரியலை இன்னும் வந்து ஒரு 2 மாதத்துக்கு எடுத்து வச்சுருப்பாங்க, இன்னும் 60 எபிசோடு எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ 60 எபிசோடும் அங்கே லைனாக இருக்கும் இல்லை, அன்னைக்கு அந்த நிமிஷத்துக்கு காத்தால நீங்கள் 7 மணிக்கு ஆன் பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு காத்தால இன்னைக்கு 765வது பாகம் இந்த சீரியல் அப்படின்னு போட்டாங்கன்னா அது என்னைக்கு புதுசாகவா நடந்துட்டுருக்கு, இல்லை அங்கே ஆல்ரெடி ஸ்டோர்டு. இன்னும் 765லேருந்து 885 வரைக்கும் இன்னும் 120 எபிசோடு இருக்குது ரெடியா, அதுவும் ஸ்டோர்டு. அது நாளைக்கு அடுத்தது வரும், 766 வரும், 767 வரும். அந்த மாதிரி வந்து இங்கே நான் பாவம் வந்து பயோவா, இது எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல், இந்த நான் பாவம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் தனக்குள்ள உணர்ச்சி மயமாக இருக்குது புரியுமா. இந்த உணர்ச்சி மயம் உடனே என்ன பண்ணுது, ஆடியோ வீடியோ உள் பேச்சு வீடியோ புரியுதுங்களா, ஏன்னா அது வீடியோ கண்டென்ட்டும் இருக்குதுல்ல. பாவம்னா என்ன அர்த்தங்க, கிளியராக வந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து தாகம் தொண்டை வரலுது அப்படின்னாலே என்ன பண்ணுவீங்க, உணர்ச்சி மயமாக வீடியோவாகவும் இருக்கும். அது தண்ணி குடித்த தாகத்தை தனித்த ஃபீலிங்கோடு அது இருக்கும். நிறையா பழசு, ஒரு குழந்தை பிறந்த உடனே பாலை குடிக்கணும், ஒரு கண்ணுக்குட்டி பிறந்த உடனே தாய் பசுவனுடைய மடியிலேருந்து பாலை கறந்து குடிக்கணுன்றது வந்து இது பூர்வ ஜென்மத்தினுடைய சயின்ஸ், பயோ ரிஜிஸ்ட்ரேஷன் போருமா, பிறப்பே பயோ ரிஜிஸ்ட்ரேஷன். திருப்பி எங்க நடக்குது, இந்த பாவங்கள்ல நடக்குது. இந்த பாவத்தை தான் ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா அகந்தைன்றாரு, விஞ்ஞானமா சொல்லிட்டார் அவரு புரியுதுங்களா, அகந்தை ஈகோ. பிரம்மாண்டமான பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, பேருணர்வுக்குள்ள இந்த அகந்தை பாவம் தனி பாத்தி கட்டி நிறைய உணர்ச்சிகள் மயங்களை நான் பாவம் மொத்தம் இல்லை, நான் பாவத்துக்குள்ள 6 வேற்றுமை உறுப்புகளும் இருக்கு புரியுதா. இதுக்குள்ள என்ன இருக்கு, நான், அதுக்கப்புறம் என்னை, என்னால், என்னோடு, உடன், அப்புறம் எனக்கு, என்னுடைய, என்னில், இது எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் தான் இந்த நான் பாவம் வந்து தன்னை வந்து மனமாகவும் வச்சுக்குது. மனம்னாலே மெமரி கார்டு சொல்றீங்களா, மனமாகவும் வச்சிருக்குது, புத்தியாகவும் வச்சுக்குது. மனம்ன்றது கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் ஆஃப் கம்ப்ளீட் பாஸ்ட் இருக்கு, எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன்ஸாக பதிவுகள் மயமாக இருக்கு. அதில் உங்களோட புத்தி மூலமாக நான் பாவம் என்ன பண்ணுது, சரி முதல்ல வந்து தண்ணியை குடிப்போம், முதல்ல இன்னைக்கு இவரோட பேச வேண்டாம் அப்படின்னு இந்த நிமிஷத்து ஒரு நினைவு போகல, இந்த நிமிஷத்தில் ஒரு கிளியர் கட் டிட்டர்மினேஷன் போகல, ஒரு சும்மா ஏரியில் உட்காரும்போது வருது. அதை நீங்கள் பார்க்குறவர் மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, பார்க்குறவரே அதுதான், பார்க்குறவர்கிட்டேருந்து தான் அது வந்திருக்கு. பார்ப்பவனும் பார்க்கப்பட்ட எண்ணமும் பார்த்தலும் ஒரே, எல்லாமுமே பார்ப்பவன்,
இன்னைக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றவனும் அப்படின்னா என்னைக்கோ பண்ணணும்ன்றது அதுக்கு பின்னாடி வச்சிருக்கிறவனும் இரட்டைகள். பொறுமா. சோ முப்புடிகள் மாத்திரம் இல்லை, இது வந்து முப்புடிகள்னு பேர். இதுக்கு இரட்டைகள்னு இருக்கு, புரியுதா? முப்புடிகள்ல வந்து இன்னைக்கு பண்ண வேணாம், இரட்டைகள்ல எப்பவோ பண்ணணும், அது கூட இருக்கு, புரியுதா? அன்னைக்கு நம்ம சரி இன்னைக்கு முடிச்சிடலான்னு அன்னைக்கு வரும் மாத்தி. ஸோ இது ரெண்டும் கான்ஸ்டண்டா டிரைவிங் ஃபேக்டரா நான் பாவத்துல இந்த மாதிரி வந்து பயோவா உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு கொடுத்தவர் வந்து ரமண மகரிஷி. அவர் என்ன சொல்றாருன்னா, மற்றவங்க மாதிரி வந்து ஒன்று ஒன்றா வா, வெளியிலேருந்து வா, அப்படி நடக்கிறத பாரு, முதல்ல காரு கால் காலில் ஃபீலிங்கை பாரு, அப்புறம் உடற மூச்சை பாரு, எல்லாமே யாருக்குன்னு பார்த்துருன்ட்டார். மொத்த விழிப்பு நிலையில எழுந்துக்கிற மனத்தையே பார்த்துருன்ட்டார். ஷார்ட்டா இல்லையா? அதுக்கு ஒரு செய்யுளே கொடுத்துருக்கார். இரட்டைகள், இந்த இரட்டைகள் முப்புடிகள் என்றும் இந்த நான்பாவத்தை பற்றி இருப்பவாம். பொறுமா. இந்த நான்பாவம் வந்து பிரபஞ்சம் பூரா புல்லும் அதுதான், ஒரு அணுத்துகளும் அதுதான், நானுன்னு சொல்லாது, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பின்னாடி இருக்கிற எனர்ஜி, அதாவது அதுக்கு பின்னாடி இருக்கிற எனர்ஜி கிடையாது. அந்த சிவம், அந்த பெரிய இது ஆம்னிபொட்டன்ஸ், ஆம்னிபொட்டன்ஸ் வந்து அதனுடைய பவர்ல என்ன பண்ணுது, இங்க ஜோதி ஏத்தினவுடனே அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு ஆன்ம பொருள் தான் அது, உங்க உங்க எண்ணம், இன்னொரு இடத்துல ஒரு அணுத்துகள், இன்னொரு இடத்துல ஒரு புல்லு, இன்னொரு இடத்துல ஸ்பேஸு, சகலமும் அது. ஸோ கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் அதுதான். இதை உணர்றது ஆன்மஞானம். விடை ஒன்று தான், ஆனால் குழப்பம் வந்து பல, புரியுதா? அவர் என்ன பண்ணியிருக்காரு பகவான், அந்த பாட்டில் சொல்றாரு, பியூட்டிஃபுல்லாக சொல்றாரு, இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், அவ் ஒன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால். கருத்துக்கு உள்ள போய் பாருன்றாரு. கருத்து என்ன, அதை தான் நான் சொல்றேன், சும்மா இருப்பண்ணுங்க, அப்பதானே நீங்க உள்ள இருப்பீங்க. நீங்க யாருன்னு தெரியறது பேர் தான் சும்மா இரு. உலகம் என்னன்னு தெரியுது அப்புறம், உலகம் தானா விழுந்துடும். நீங்க யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க இது இல்லைன்னு தெரியும், இது இல்லைன்னு தெரியும், இவைகளெல்லாம் நான் இல்லைன்னு தெரியறது தான் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அது வரைக்கும் தான் வந்து ஆன்மஞானமே சொல்லி கொடுக்க முடியும். அதை சொல்லி கொடுத்துட்டாரு அவரு, அதை நம்ம சயின்ஸா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், புரியுதுங்களா? கருத்தினுள் கண்டால் அப்படின்றார் அவர். இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், அவ் ஒன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால். கழலும் அவை, கண்டவரே உண்மை கண்டார் அப்படின்னு. என்ன முப்புடிகள்ல வந்து பார்த்தல்ல இருந்தாலும் சரி, பார்க்கப்பட்ட காட்சியா இருந்தாலும் சரி, இந்த காட்சி யாருக்கு, அப்புறம் எனக்குன்னு வரும். இவனே யாரு, இவன் போன வாரம் பூரா இதை தான் யோசிச்சுருந்தான், அதனால இப்போ வந்திருக்குன்னு வந்துடும், கரெக்டா? ஸோ அங்கே இல்லாமல் நான் இங்கே வந்து இதை யோசனை வரல. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நான் பாவம் தான். ஸோ நான் பாவத்தையும் இப்போ பாரு, பார்ப்பவனையே பாரு, புரியுதுங்களா? வந்து நிற்பீங்களா இல்லையங்க? அதை தான் அவர் சொல்கிறார், இரட்டைகள் முப்புடிகள் என்றும் இந்த நான் பாவத்தை பற்றி இருக்கும். நீ இங்கே இந்த சும்மா இரு பண்ணுங்கோ, கருத்தினுள் கான் அப்படின்றாரு, பாருன்றாரு. அதுக்கு தான் நான் சும்மா இருவாகவே ஆக்கிட்டேன் இதை, கிளியரா? உட்கார்ந்து பண்ணணும். இதெல்லாம் உள் ஃபீல்டு இல்லையா, குவாண்டம் ஃபீல்டா இல்லையா? அதெல்லாம் ஒரு கேள்வி ஐயா. இப்போ நீங்கள் அதை வந்து லாஜிக்காக ரிலேட் பண்ணீங்க ஐயா. இப்போ எப்படின்னா, இப்போ அந்த பார்ப்பவனுக்கு ஒரு காட்சி, ஒரு எண்ணம் வருதுன்னா, இந்த எண்ணம் வந்து முன்னாடி நடந்த அந்த பாவத்தினால, முன்னாடி நடந்தவன் அந்த பார்ப்பவனாவே இருக்கு, பார்ப்பவனாவே இருக்கு, இருக்கான் நான் வீரியத்துல. ஆமா ஐயா. இப்ப நம்மளுக்கு வந்து அது, இது பார்ப்பவன், இது எதுக்காக வந்ததுன்னு தெரியக்குள்ள அந்த இடத்துக்கு போயிடுவோம் நம்ம. ஆக்சுவலா முன்னாடி நடந்தது, ஆமா, அதோடைய பதிவுனால இப்ப தெரியுது, எல்லாமே பதிவுன்னு வந்துடும், தெரிஞ்சிடும். இப்ப தெரிஞ்ச உடனே இப்ப அதுக்கு இருப்பு இல்ல, ஆமா, அப்படின்னு போயிடும். அதாவது இதுக்கு இருப்பு வந்து பாஸ்ட், பழைய பதிவு, பழசு பூரா அவரை பத்தி யோசிச்சு வந்திருக்கீங்க, அவரை எப்படி அவாய்ட் பண்ணலாம், இல்லாட்டி இன்னைக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ பாஸ்ட் எல்லாம் வந்திருக்கு, பாஸ்ட்னா கம்ப்ளீட் பாஸ்ட் தவிர நான் யாரும் இல்லைன்னு முடிஞ்சிடும். இந்த நான்பாவம் பூராவே கம்ப்ளீட் பாஸ்ட்,
இட் இஸ் எ ஸ்டோர் ஹவுஸ் மெமரிங்க. அதில் லோகேஷ் இந்த உடம்புல இருக்கீங்க இப்போ, போருமா? கரெக்டாக கடைசியில் இப்போ அந்த இது இல்லை, நான் இல்லை அப்படின்னு வந்துடும். ஆமாம், இல்லை நானுன்னு தனித்து இல்லை, தனித்து இல்லை அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் வந்து இந்த இப்போ இருக்கிற இந்த எண்ணம் வந்த லோகேஷு பழசு மூலமாக தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அவருடைய நான் என்னை என்னால் என்னோடலாம் ஓயாமல் பாஸ்டிலெல்லாம் இதில் உழன்றுக்கிட்டே இருந்திருக்கு. அதை நீ பார்க்கணும் அப்படின்றார் பகவான். அதை தான் நான் சும்மா இரு பாருங்க அப்படின்றேன். நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்த உடனே கம்ப்ளீட் பாஸ்ட்னு தெரிஞ்சு போயிடுது. உங்ககிட்ட வர்றதும் பாஸ்ட்டு, உங்களுக்கு நிதி, உங்களுக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கிற உடம்பாக இருக்கிறதும் பாஸ்ட்டு, பொறுமா. அதை தவிர நீங்கள் லோகேஷ் உள்ள வேறு ஒன்றும் இல்லையே. நான் பாவங்களை தவிர வேற லோகேஷ் இருக்க முடியாதே. நான் பாவம் தான் உங்களுடைய எண்ணமாக இருக்க முடியும், நான் பாவம் தான் உங்களுடைய உணர்ச்சி மயமாக இருக்க முடியும், நான் பாவம் தான் புத்தியினுடைய ஒரு டெசிஷனாக இருக்க முடியும். அந்த டெசிஷன் தான் அந்த உலகத்தோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அந்த மனுஷன் வெளியில் இருக்கா மாதிரி இருக்குல்ல, அவரை நீங்கள் தானே உள்ளே எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, உலகம் வந்து பண்ணலையே, நீங்கள் தானே அவரோட தொடர்பு கொண்டு வச்சுக்கிட்டீங்க. ஏன் வச்சுக்கிறோம்? யாருமே நம்ம நானும் விசாரிக்கிறது இல்லை. இது வந்து ஒரு இன்னர் அனலைசிஸ் மாதிரி தானே ஐயா? இது அனலைசிஸ் இல்லையே, இது பார்வை இல்லை. அதான் பார்வை, பார்வை வந்து, பார்வை வந்து அனலைசிஸ் கிடையாது. இது வந்து அதாவது கம்ப்ளீட்டாக வந்து அதனுடைய மூலத்துக்கு போய் நிற்கிறது. இங்க ஆக்சுவலா எவன் இருக்கான்றத கம்ப்ளீட்டா விசாரிக்கிறது, அதுதான் இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் அனலிசிஸ் கிடையாது. அனலிசிஸ் வந்து இது, அதுக்கு வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்டிவ் திங்ஸுக்கு தான் அனலிசிஸ் சொல்லணும். இது பேர் இன்வெஸ்டிகேஷன், துப்பறியிறது. ஓகே, இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி லாஜிக்கலா இது வந்து ஃபிட் ஆகுது ஐயா. இப்ப ஒரு விஷயம் வருது, ஒரு எண்ணம் வருது. இப்போ இந்த எண்ணம் வந்து எங்கிருந்து வருது, அது எதனால உருவாச்சு, அது யாருக்கு வருது, எனக்கு வருது, அந்த இடத்துல அதுவே இல்லை, இதுவே இல்லை, நானே இல்லை அந்த இடத்துல. ஆமா, நானுன்றதே நீங்க இந்த எண்ண மயமா உருவாக்கியிருக்கீங்க, உணர்ச்சி மயமா. அவர் கூட கொண்ட நான் என்னன்னு தெரியாம அவர் கூட பிணக்க கொள்றோம். நான் என்னன்னு தெரியாம நம்ம வந்து இந்த உலகத்தோட ரிலேட் பண்றோம். கரெக்டா, எல்லாருக்கும் வந்து என்னங்க தெரியும், நான் வந்து சோ அண்ட் சோ லோகேஷ். இத்தனை நீங்கள் உங்களுக்கு 33 வயசாக இருந்ததுன்னா 33 வருஷம் முன்னாடி நான் பிறந்தேன், இன்னைக்கோ ஒரு நாள் இங்கேருந்து காணாமல் போயிட போகிறேன். இதை தவிர வேறு என்ன இருக்குது உங்ககிட்ட டீட்டெயில்ஸ்? இதுக்குள்ளே இந்த ஊடகங்களுக்குள்ளே அல்லாடுறத தவிர வேறு என்ன இந்த மனித சமுதாயத்துக்கு இருக்குது? மூலம் யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அந்த மூலத்தை விசாரிக்கிறது தான் ஆன்ம ஞானம். அதுக்கு தான் நம்ம இந்த யூனிவர்சிட்டின்னே போட்டிருக்கோம், புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோம்? எல்லா லெவல்லையும் வந்து குழந்தைகள்லேருந்து 12 வயசுலேருந்து நம்ம கொண்டு வரணும். மனத்து லெவலில் எண்ணங்களை பாரு முதல்ல. எண்ணம் வந்துட்டே இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பாரு. நீ சப்ஜெக்டாகவே இரு, சப்ஜெக்டை பற்றி நம்ம சொல்ல போகிறது இல்லை, ஆப்ஜெக்ட்ஸாக வந்துட்டே இருக்குது. உனக்கு வர எண்ணத்தெல்லாம் பார்த்துட்டே இரு. ஆடியோ வரும், வீடியோ வரும், காட்சி வருதா, காட்சியை பாரு, காட்சி யார் பார்க்குறான்னு பாரு. உடனே இங்கே வந்து சைலன்ஸ் ஆகிடும், புரியுதா? திருப்பி அடுத்த காட்சி வரும், இது மறந்து போயிடும். அங்கே அவனுக்கு வந்து விசாரம் போகாது டீப்பாக, ஆனால் பாக்கியம் இருக்கிறதுன்னு விசாரம் போகும். உடனே நாம் மன லெவல்லேருந்து புத்தி லெவலில் கவனத்தையே பார்க்க ஆரம்பிப்பான். அதுக்கு இன்னர் லேயர் இருக்குல்ல. மனம்ன்றது வெறும் எண்ண ஓட்டங்கள், ஆடியோ வீடியோ. அதுக்கு இறங்கிறது எது? புத்தி தானே பிரதானமாக அந்த எண்ண சூழலுக்குள்ளே இறங்குவது. அந்த வீடியோவில் நடந்த ஒரு உணர்ச்சி மயக்கத்துக்கு இறக்குவது வந்து புத்தி தானே. ஸோ புத்தியில் கவன மயத்துக்கு போவான். கவனிப்பவனே யாரு? அங்கே இப்போ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்து வந்து நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகும். அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஃபஸ்ட்டு மனோபலம் கூடும், அதுக்கடுத்தது புத்தி பலம் கூடும், அதுக்கப்புறம் ஆன்மபலமே வந்துடும். ஆன்மபலம்ன்றது என்ன? எடுத்த ஒன் ஷாட்டில் வந்து பிரபஞ்சத்துலேருந்து எல்லாம் வந்து இங்கே பொய்யெல்லாம் விரிஞ்சு நிற்கும். பொறுமா, இது பார்வை. புரியுது ஐயா நீங்கள் சொல்கிறது. ஓகேவா? புரியுது, புரியுதா? அதனால தான் என்ன சொன்னேன், ஒரு ஜோதி தான் இருக்கு, ஆனால் பர்ஃபெக்டாக இது தனியாக முழுமையான இதே ஜோதி இங்கே முழுமையாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மாதிரி பார்ப்பவனே பார்த்தலாகவும் அறிபடு பொருளாகவும் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கான். விசாரிக்காத வரைக்கும் இதெல்லாம் உண்மைகளாக உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கும்ல. நீங்கள் துப்பறியாத வரைக்கும், நீங்கள் வந்து பார்க்குற பார்வையில் என்ன ஆகும், உங்கள் பார்வை தீர்க்கத்தில் அதனோட உண்மை வெளில வந்துடும். என்ன உண்மை? அட, நானே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன்,
ஜட சேர்க்கை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் பாவம் என்ன பண்ணுது? சுய அறிவில்லாத புத்தியோட இணையுது. சுய அறிவில்லாத கவனமயமா தன்னை வெளியில இயக்குது. ஆப்ஜெக்டிவ் ஸ்டடீஸுக்கு புத்தி கவனம் வேணும். ஆப்ஜெக்டிவ் ஸ்டடீஸுக்கு மனம் வந்து எல்லா டேட்டாவையும் வச்சுக்கணும். அது ஆப்ஜெக்டிவ், புரியுதுங்களா? ஆனா அதை பண்ற அவனே யாருன்றது தெரிஞ்சாகணும் இல்ல? இல்லாட்டி அவன் என்னவா இருப்பான்? ஒரு சின்ன கம்ப்யூட்டர் தான் அவன், ஒரு ரோபோட்டிக் கம்ப்யூட்டர். இது ஒரு டேட்டு வந்து அவன் பிறந்த நாள், ஒரு டேட்டை அவன் டெத்தை நோக்கி மார்ச்சிங் பண்ணிகிட்டே இருக்கான் இந்த மூமெண்ட்டோட, புரியுதா? வேற என்ன இருக்கு இல்லாட்டி அவன் வாழ்க்கை? ஆன்ம ஞானம் இல்லாட்டி வேற என்ன இருக்கு சொல்லுங்க? உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் அவங்கிட்ட ஐடியாஸ் இருக்கும், எல்லாத்த பத்தியும் கிளாரிட்டி இருக்கும். ஆமா, என் பேரனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும்னா அந்த குடும்பத்துல அவர் யாரு, அவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாருவா, பண்ற நீ யாரு, நீ ஏன் பயப்படுற, இதெல்லாம் பயத்தனோட காரணம் தானே. அப்படின்னா என்ன, அந்த குடும்பத்துக்கு அந்த நம்ம பையன் வந்து அந்த குடும்பத்துல போய் பொண்ணை எடுக்கிறான்னா அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுமா? நல்ல வாழ்க்கைன்னு ஒண்ணு வச்சிருக்காருல்ல. அப்படின்னா நல்லது கெட்டதுன்னு என்ன அர்த்தம்? பிறப்பு நல்லது, இறப்பு கெட்டதுன்னு அர்த்தம், கரெக்டா? மரணம் கெட்டது. அதுக்கு முன்னாடி என் பேரனுக்கு நான் சேஃப்டி பண்ணிடணும் நான் போறதுக்கு முன்னாடி, அப்படின்றதுனால இங்க போட்டா பட்டி வருது. என்னையே நான் யாருன்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. இங்க எப்படி மரணத்தை தாண்டிடுவோமே? என்ன மரணம், மரணம் வாழ்பவனை ஒட்டி தானே மரணம், பிறந்தவனை ஒட்டி தானே மரணம். பிறந்தவன் எப்ப பிறக்கிறான்? இன்னைக்கோ டேட் ஆஃப் பர்த்ல அம்மா வயிற்றுல இருந்து வந்ததா பிறப்பு? எண்ணங்கள்ல பிறக்கிறது, உணர்ச்சிகள்ல பிறக்கிறது, கவனத்துல ஓயாம பறந்துகிட்டு இருக்கோம், இதெல்லாம் என்ன பிறப்பு? இதுதானே உண்மையாவே வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதோட ஆரிஜின் எங்க, உண்மையான பொருள் எங்க இருக்கு அப்படின்னு இதை பார்த்தா தானே தெரியும், சரியா? ஸோ அப்படி போய் ஆன்ம ஞானத்துல போய் முடியுது இது, இல்லாட்டி வெட்டி வேஸ்ட். உடம்பு மாறி 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 ரீசைக்கிள் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும், மனம் மூலமாகவும் புத்தி மூலமாகவும் அகந்தை மூலமாகவும் வந்துகிட்டே இருக்கும், நாட்டங்களா வந்துகிட்டு இருக்கும். ஐயா, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப எல்லாமே பரம்பொருளாவே இருக்குது ஐயா. நீங்க இப்ப சொல்ல தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே பரம்பொருள், இன்க்ளூடிங் மனத்துல இருந்து புத்தியில இருந்து எல்லாமே பரம்பொருள் ஐயா. இப்ப இது வந்து ஒரு கட்டி இழுத்து நடுவுல நான் ஒரு நாட் போட்ட மாதிரி இருக்குது ஐயா. இப்ப அந்த நாட் அவுத்து விட்டுனா அவுத்து விடணும்னு இல்ல, அந்த நானும் அதுவா தான் இருக்குது. நானுடைய ஒரிஜினல் ரூபம் அதுதான், ஒரிஜினல் ரூபம் அதுதான். ஆனா இங்க வந்து தெரியாம வந்து சேர்ந்துருச்சு. ஓகே, அதனால இத புடிச்சு இழுக்குது. அல்ல, பேரறிவு என்ன பண்ணுது, நீங்க உடம்பா மாதிரி நான் நானு என்னை என்னால் என்னோட என்ன பண்ணுது, கீழே இழுக்குது, அதை கிராவிடேட் பண்ணுது. வா இந்த உணர்ச்சிக்கு வா, இதுக்கு பதில் சொல்லு இப்போ, புரியுதா? எனக்கு பதில் சொல்லு, என்ன ஐஷன் போ உன்னோட பைக்ல அப்படின்னு ஒரு பையன் பிடிவாதம் பிடிக்கிறதுல இருந்து, புரியுதா? அந்த உணர்ச்சியும் அதுதான். எது அந்த உணர்ச்சியா இருக்கிறதும் அந்த பொருள், அந்த உணர்ச்சியா இருக்கிறது அந்த பொருள் தான். அவைகளுக்கு இருப்பே இல்லைன்றது ஃபர்ஸ்ட் தெரியணும்ல, அது பேர் தான் அறியாமை. இவைகளுக்கு இருப்பு இல்லை, தனி இருப்பு இல்லை, அது ஒண்ணுதான். இப்ப சொன்னீங்கல்ல பரம்பொருள் தான் இல்லாம இருக்கு அப்படின்றது தெரியாம, அது தெரியாதது அறியாமை. அப்புறம் இவைகளுக்கும் தனி இருப்பு இல்லை, தனி இருப்பு என்ன, இவைகளுக்குள்ள ஆராய்ஞ்சு பார்த்தா ஒத்தனும் இல்லை. இப்ப சொன்னோம்ல அதுதானே, இப்ப ஆராய்ஞ்சோம், என்ன ஆராய்ஞ்சோம் நம்ம? இப்ப வந்து இன்னைக்கு வந்து இவரோட போன் பண்ணி இன்னைக்கு வச்சுக்க வேண்டாம் அப்படின்றதுக்கு பின்னாடி இவ்வளோ நான் பாவம் வந்து இவ்வளோ நாளா பிணக்கு வச்சிருந்திருக்கு, தள்ளி தள்ளி வச்சிருந்திருக்கு. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பயங்கள் இருக்கு, நிறைய பாதுகாப்புகள் இருக்கு, நிறைய நல்லது இருக்கு, நிறைய புத்தியினுடைய சாதுரியங்கள் இருக்கு. ஏன்னா அதுல ஏதோ லாபம் இருக்கும், இன்னைக்கு பேசிட்டா வந்து அந்த லாபம் குறைஞ்சு போயிடும், நஷ்டமாயிடும், நாளைக்கு பேசினா அது லாபமா மாறும் அப்படின்னு அந்த நான் பாவம் வந்து நிறைய உணர்ச்சிகளை வச்சிருக்கு. இதுதானே ஒவ்வொருத்தனும் அவதிப்படுறோம். ஓகே ஐயா, இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப எல்லாமே அதுவா இருக்கிறதுனால இப்ப இது கெட்டதும் இல்லை, இது நல்லதும் இல்லை, இல்ல இதுல எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல விஷயத்துல, விஷயமே இல்ல விஷயத்துல, தர்மங்கள்ல தர்மமே இல்ல, அப்புறமா தான் அதர்மம், பொறுமா. அததான் அவரு பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, இரட்டைகள் முப்புடிகள் என்றும் அகந்தையை பற்றி இருப்பவாம், அந்த அகந்தையே ஏதென்று உனக்குள்ள எல்லாம் உள்ளதான் எல்லாம் உருவாகுது, கரெக்டா? அகந்த கிறிஸ்டலைஸ் ஆகுது எங்கெங்க,
டிட்டர்மினேஷனாக கிறிஸ்டலைஸ் ஆகுதுங்க. இன்னைக்கு இவரை காண்டாக்ட் பண்ண வேண்டாம், இன்னைக்கு அப்பாவை அழிச்சிட்டு போக வேண்டாம், நாளைக்கு போகலாம், எல்லாமே நானுடைய செல்ஃபிஷ்னஸ் தானே, அது பேர் தானே அகந்தை. ஸோ அகந்தைக்குள் கண்டால் இவைகள் எல்லாம் விழுந்துடும்ன்றார். துப்பறிஞ்சு பார்த்தேன்னா ஒரு ஒரு பேச்சுக்கு வந்து அர்த்தமே இருக்காது. அங்க இருக்கிறது தான் பரம்பொருள். கழலும் அவை கண்டவரே, அதாவது பொய்களை பொய்கள்னு உணர்ந்தவரே உண்மையை கண்டவர். உண்மையை கண்டவன் தனியா இருக்க முடியாது, புரியுதா? ஏன்னா உண்மைதான் பொய்களா இருக்கு, நீ விசாரிக்காதனால பொய்களா இருக்கு. விசாரன்றதுக்கு அவர் என்ன சொல்றார், துப்பறிவில்லா இப்பிறப்பின் பயன் என் ஒப்பிடவாயன் அருணாச்சலன்றாரு. ஐயோ நல்லவேளை எனக்கு துப்பறிகிற புத்தியை கொடுத்தேன்றாரு. துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சிருக்காரு, அதுதான் ரிசர்ச்சிங்க. அதனாலதான் ஆன்ம ஞானம் சயின்ஸ் ஆக்கியிருக்காரு அவரு. இல்லாட்டி என்ன ஆயிருக்கும், மாயம் சொன்னீங்க பாருங்க, மாயம் ஆயிருக்கும். அந்த மாயம் மர்மம் இல்லைன்றதுதான் நம்ம யூனிவர்சிட்டி போருமா, காட் இட்? அதுதான் பர்பஸ். மாயம் இல்லை, மர்மம் இல்லை, சத்தியம் இது. முடிச்சுக்கலாமா? இப்போ நீங்களே அழகா முடிச்சீங்க, மாயமே இல்லட்டீங்க, அதுதான் பியூட்டி, அதுதான் இவர் இவருடைய மகத்துவம். ஆனா டிவைன் ஃபீல்டுங்க. பயோ ரெக்கார்டிங் எங்கெங்க நடக்கும்? நம்ம உலகத்தில் நம்ம கண்டுபிடிச்ச சயின்ஸில் சிசிடிவி கேமரா வச்சு ஆயாமத்து வெறும் தருவை கூட 24 hours கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆஃபீஸ் பூரா வச்சுருக்கோம், எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம். சாதகம் கூட இல்லை, இதுதான் லிபரேஷனு. ஆமா ஆமா ஆமா, அந்த வழி அது இப்ப ரிவர்ஸ் லைஷன் போனேன். உங்களை எல்லாரும் என்ன பண்ண, இப்படிதான் அது வருது. இப்படி போனீங்கன்னா அந்த பலப்பட்ட கண்ணாடி உங்ககிட்டயும் எதிர் எது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க உணர்ந்துட்டீங்களே தவிர மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் அது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். அது சத்தியம், எண்ணம் சத்தியமா தான் இருக்கும், உணர்ச்சி சத்தியமா தான் இருக்கும், காலம் சத்தியமா இருக்கும், அவங்களுடைய ஆசாபாசங்கள் தேவைகள் எல்லாம் வந்து சத்தியமாக இருக்கும். அது தனித்தனியாக எல்லாரும் ஆட் பண்ணும். அதுக்கு தான் நம்ம வந்து சயின்ஸை சயின்ஸாகவே வந்து யூனிவர்சிட்டி ஆக்கிடலாம் அப்படின்றது நம்ம பண்ணுறோம்.